ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். அந்த ஸ்கேல் அவகிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஹீரோ சூ இன்னமேல இருந்து தள்ளி விட்டுட்டா. அப்புறமா தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் அவளை காப்பாற்ற வேலையை பார்க்கணும்னு சொல்லி அவளுக்காக தனிக்குள்ள குதிச்சு அவளை கிசும் பண்றான். அப்போ ஒரு வேவ் மாதிரி வருது. இப்ப கடல் கடை இருக்க டிராகனோட ராஜ்யத்தை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோவோட அண்ணன் போல. அவரு இதை பார்த்துட்டு திரும்பவும் ஸ்கேல் கிடைச்சிடும் போலயே அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இங்க ரெண்டு பேரும் தரைக்கு வந்துட்டாங்க. வந்ததும் நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன நீ அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டேன். ஹீரோவோ அவ மூச்சு நின்னடக்கூடாதுன்னு தான் நான் சுவாசத்தை கொடுத்தேன். இதை பார்த்து அவகிட்ட நம்ம ஸ்கேல் இல்ல போலயே அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப அந்த இடத்து விட்டு கிளம்புறான். ஹீரோயின் அவனை பிடிச்சி ஏய் உன்கிட்டதான் அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கன்னு சொல்லி மிரட்டுறோம். இப்ப பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவும் இல்ல, இவ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கா. இங்க கடற்கடையை காட்டுறாங்க. ஹீரோவோட அண்ணன் கிட்ட வந்து இது மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல சொன்னாங்க, நம்மளோட தடுப்பு மந்திரம் உடஞ்சு போயிடுச்சு, கூடிய சீக்கிரமாவே நம்மளோட செகண்ட் பிரின்ஸ் அதாவது நம்ம ஹீரோ திரும்ப வர போறாரு, அந்த ஸ்கேலோட உண்மையான உரிமையாளன். சோ அவரை வரவேற்கிறதுக்காக நீங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க சொன்னாங்க அப்படிங்கிறான். அதை அவரு கேட்டுட்டு பரவாயில்ல இது ரொம்ப நல்ல விஷயம் தான், அவன் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இவங்க இப்படி பேசுறதை பார்த்தா ஒருவேளை நம்ம ஹீரோவோட அந்த அளவுகோல் இவர்கிட்டதான் இருக்கும் போல, என்னன்னு தெரியல. இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வர வர மோச்சின் காலை புடிச்சிட்டு யார் அந்த பையன் இப்பவே எனக்கு சொல்லி ஆகணுங்கிறான். அது எப்படிடா எனக்கு தெரியும் இவ சொல்ல, நீ தானே சொன்ன அவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போறனால பேசினியே அப்படிங்க. ஓ ஆமா இல்ல ஆமாமா அவர் தான் நான் விரும்புறேன் அப்படிங்கிறா. நீ என்கிட்ட போய் தான் சொல்ற, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுங்கிறான். உன்கிட்ட நான் எதுக்கு போய் சொல்லணும் என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள போய் சாத்திக்க இவன் மேல நினைப்போ போல கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அம்மாவோ அப்பாவோ அவளை பிடிச்சு வச்சுட்டு நாங்க எவ்வளவு வருத்தப்படும் தெரியுமா, எங்கெல்லாம் தேடணும், நீ எப்படியோ இங்க வந்துட்ட, ஆமா அந்த பையன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்பாவும் எனக்கு அந்த பையனை பார்த்தா ஏதோ தெரிஞ்ச பையன் மாதிரியே இருக்குது அப்படிங்கவும், ஆமாப்பா அவன் கிட்ட இருந்த ஒண்ணு கூட எனக்கு தெரிஞ்சது மாதிரியே இருந்தது அப்படிங்கிறா. இங்க ஹீரோ அந்த மலையில இருந்து கூப்பிட்டு வந்தாரு இல்லையா நம்ம ஹீரோவை, அவர் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்காக அவளுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் அங்கே போறேனே எனக்கு புரியல, அவகிட்ட அந்த ஸ்கேல் இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்ப. கிரவுன் பிரின்ஸ்க்கு முடிசூட்டு விழா நடக்க போகுது, நீங்க அதுல கண்டிப்பா கலந்துக்கணும், ஏன்னா நீங்க தான் அறிஞராக போறீங்க. அது மட்டும் இல்லாம கிரவுன் பிரின்ஸ்க்கு டீச்சரும் வேற. சரி சொல்லுங்க இந்த டைம் என்ன நேம யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்க, அவர் தான் 500 வருஷமா இங்க தானே இருந்துட்டு இருக்காரு, ஃபேக்கான ஒரு பேர் எடுத்து சுத்திட்டு இருந்திருப்பாரு போல, ஜியோ ரூயி அப்படின்னு சொல்றாரு. என்னது ஜியோ ரூயியா, இது உங்களோட உண்மையான பேராச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இந்த டைம் என்னோட உண்மையான ஒரு வாழ்க்கையை நான் வாழலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் புதுசாட்டுக்காரு அறிஞரா இருக்காரு, அவர் பார்க்க கூட ரொம்ப அழகா இருக்காரு, அவரோட பேரு கூட ஜியோ ரூயி தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறா. இது ஹீரோயின் கேட்டுட்டு இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானா, இருந்தாலும் அவன் எனக்கு பணத்துக்கு அவனை நான் திருப்பி ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டு மரத்துல ஏறி உட்காந்து எவ்வளவு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, இது யாருக்குதான் பிடிக்காதுன்னு சொல்லி அவன் வீட்டை வாய பொழுந்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோ பாத்துட்டு ஃபர்ஸ்ட் என் வீட்டை விட்டு கிளம்புறியான்னு சொல்லி கேக்குறான். அவனை பார்த்து பயத்துல திரும்பவும் மேல இருந்து தவறி கீழே விழுக, இந்த டைம் நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிட்டான், எதுக்காக திருத்தனமா திரும்ப உள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறா. ஹீரோவா அவளை மெதுவா இறக்கிவிட, நீ பண்ண தப்புக்கு உன்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நீ எதா திரும்ப என்ன வீட்டுல கொண்டு போய் விடணும், இந்த நேரத்துல ஒரு பொண்ணு ஒரு பையன் வீட்டுல இருந்து வெளியே வந்தா எல்லாரும் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாது இப்பவே நீ கிளம்பி ஆகணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. மோச்சங் அப்பா அனுப்பின ஆளுகள்லாம் வந்துட்டாங்க. இப்ப ஹீரோ அவளை வாய மூடி நிறுத்த வச்சு இங்கேயும் போவேனா எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்கள பறந்து பறந்து சொல்லண்டு சொல்லண்டு அவன் பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இங்க ஹீரோயின் அவன் வீட்டுக்குள்ள பூந்து அவன் கிட்ட இருக்க எல்லா பெயிண்டிங்ஸையும் வாய் பொழுந்து பாத்துட்டு இருக்கா. இங்க பாருடா பிளாக் டிராகன் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காரு சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு பக்கத்துல இருக்க கிரீன் டிராகன் பெயிண்டிங்கையும் பாத்துட்டு சூப்பரா வரைஞ்சிருக்காரு, பரவாயில்ல இதுல ஸ்மெல் எல்லாம் வருது, பெரிய ஆள் தான் போல, இருந்தாலும் பிளாக் டிராகன் அளவுக்கு இது இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இது ஹீரோ பாத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, ஹீரோ பின்னாடியில இருந்து யார் உன்னை உள்ள விட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல இல்லைங்க அது கதவு தானா திறந்துச்சா, உள்ள வரணும்னு நான் நினைக்கல, அப்படியே சும்மா வந்துட்டேன், நீங்க அதை விடுங்க, இந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்தா பலமா இருக்கே, உங்க ரூம் ஃபுல்லா ஏன் டிராகன் பெயிண்டிங்கா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுருக்கா. அதுக்கெல்லாம் பதிலே சொல்லாம அவ கழுத்து பிடிச்சு வெளியே எழுத்துட்டு வரா. அட மெதுவா மெதுவாங்க உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணுங்கிறா, கேட்காதங்கிறான். இருந்தாலும் நான் கேட்பேன், நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா டிராகன் ஏதாவது வழிபட்டு இருக்கீங்க
இருக்கீங்க. நீங்க ஒரு டிராகனாக கூட ஆசைப்படுறீங்க போல. பரவாயில்லைங்க, நீங்களும் நானும் கடல்ல இருந்து தான் வந்திருக்கோம். என்ன கூட ஒரு டிராகன் தான் வந்து குழந்தையா இருக்கும் போதே காப்பாத்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி வளவளன்னு பேச பூது நிறுத்து. எனக்கு இந்த டிராகன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புறியா அப்படிங்க? என்ன நீ என்ன கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிற, போ பொண்ணு விரட்டி விட்டுட்டு இருக்க. இனிமேல் நீயே கூப்பிட்டா கூட இந்த வாசப்படியை மெதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இங்க மோச்சங்க அப்பா கிட்ட அனுப்புனாலும் ஒருத்தர் கூட உசுரோட இல்லைன்னு சொல்ல, ஒருத்தர் கூட இல்லையா அப்பா யோசிச்சுட்டு இருக்க. மோச்சங் வந்து அவ ஓவரா பண்ணிட்டு இருக்க, அவ என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி கத்த. நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த குடும்பத்தையே பிளான் பண்ணி அழிச்சிடலான்னு சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, அவ என்னோட ஒய்ஃப் ஆகணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேங்கிறான். இப்ப அடுத்த நாள் பக்கத்து நாட்டுக்காக இவங்க கிஃப்ட் பண்ண போற எல்லா பெயிண்டிங்ஸையும் ஒவ்வொன்னா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அதுல அந்த கிரீன் டிராகன் பெயிண்டிங்க மட்டும் ஒரு ஆளை வச்சு சுட்டுட்டாங்க. இது மோச்சங் அப்பா ஆளுதான் போல என்னன்னு தெரியல. இங்க நம்ம ஹீரோ வீட்டுல பெட்டி பெட்டியா குழந்தை இறக்கி வச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள இருந்து கிரௌன் பிரின்ஸ் எந்திரிக்கிறாரு. வந்தவங்க பெட்டி இறக்க வச்சுட்டு அவ்வளவுதானு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மாஸ்டர், என்ன இவங்க இப்படி போயிட்டாங்க? இதெல்லாம் யாரு கிளீன் பண்றதாமா அப்படின்னு சொல்லி இவன் கத்த. அதுக்கு தானே நீ இருக்கு அவன பார்த்து சொல்றான். எழுது நானா, என்னால இவ்வளவு எல்லாத்த பண்ண முடியாதுப்பா அப்படிங்க. அப்படி பண்ண முடியலன்னா நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. பரவாயில்ல நானே பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அரண்மனையில கிரௌன் பிரின்ஸ காணும்னு சொல்லி தேடுறதுக்கு ஆட்களை அனுப்பியிருக்காங்க. இங்க ஹீரோ அவனை கடைவீதிக்கு அனுப்பியிருக்கான். அவன் உட்காந்து எல்லாத்தையும் தேடி தேடி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆளு ஒரு பெயிண்டிங்க காட்டி இந்த ஆளை பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவனே வாண்டடா போய் அந்த பெயிண்டிங்ல உள்ள ஆளு என்ன மாதிரியே இருக்கானே அப்படிங்கிற அவ்வளவுதான் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாரும் இவனை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க தளபதியும் அவர் பொண்ணும் வெளியூர்ல இருந்து இங்க வந்துட்டு இருக்காங்க. அவர் பொண்ணு பேரு டாங்லி. கிரவுன் பிரின்ஸோட முடிசூட்டு விழாவுக்காக இவளையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்பாவும் சரி நீ பாத்து வீட்டுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. இங்க கிரவுன் பிரின்ஸ காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐயோ காப்பத்துங்க காப்பத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கவே அந்த இடத்துலதான் டாங்லியோட வண்டியும் வந்துட்டு இருக்கு. இந்த சவுண்டு கேட்டதும் நம்மளு ஹீரோ ஓட்ட பறந்து வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு அவனையும் தூக்கி வீசி சுத்தி உள்ளவங்கள அடிச்சுட்டு அவனை அப்படியே ரொமான்டிக்கா கேட்ச் பண்றான். அவனும் வாய பறந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப அழகா அவனையும் இறக்கி விட்டுட்டு, ஆமா எதுக்காக உன்ன அவங்க தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி கேக்குறான். அவனுங்களை கடத்திருக்காருங்க, என்ன கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அவளை பார்த்து வெக்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். ஆமா என்ன காப்பாத்தின உன் பேரை நான் தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லி கேட்க, இதை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, என்னோட பேரையும் நீ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி அவ கிளம்பிட்டா. இங்க நம்ம ஹீரோயின் எம்ப்ராய்டிங் கிளாஸ்ல உட்காந்து போட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டான்லி வரா. என்ன டான்லி, உன்னோட எம்ப்ராய்டிங்க காட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவளோட எம்ப்ராய்டிங் செம சூப்பரா இருக்கு. இதை பார்த்ததும் அவங்க டீச்சர் கூப்பிட்டு போய் எல்லார்கிட்டயும் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினால உட்காரவே முடியல, உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இங்க வீட்டுல வந்து பார்த்தா காவலாளிகள் எல்லாரும் வீட்டுல வந்து எல்லாத்தையும் உடச்சு போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாட்ட ஓடி வந்து என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா ஏதோ கடத்தி வித்துட்டாருன்னு சொல்லி அவரை புடிச்சிட்டு போயிட்டாங்க. கடத்தின பொருள் வீட்டுல இருக்குன்னு சொல்லிதான் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன் அப்பா சுத்தமானவர் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அவர் வாங்குற சம்பளம் கூட நம்ம வீட்டுக்கு பத்த மாட்டேங்குது. இது எல்லாம் எதுக்கு அவர் பண்ண போறாருன்னு சொல்லி அம்மா பேச, அந்த இடத்துக்கு மோச்சங் வரான். இப்ப அவன்கிட்ட போய் இந்த இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேக்குறா. இந்த கேஸையே நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறா. சரி என் அப்பா என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்க, உலகத்திலேயே ஒன்னே ஒன்னு இருக்க, புகழ்பெற்ற அந்த கிரீன் டிராகன் பெயிண்டிங்க உங்க அப்பா அழிச்சிட்டாரு. இதனால ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்க நட்புறவு கட் ஆயிடுச்சு. அதுக்கான எவிடன்ஸ் தான் இங்க தேடிக்கிட்டு இருக்கோங்கிறா. சின்ன வயசுல இருந்தே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்கோம், என் அப்பா எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லி கேக்குறான். அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டியல்ல, வேணா நீ என்கிட்ட கெஞ்சு, என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதி, நான் என்னோட அப்பா கை கால விழுந்தாவது உன் அப்பாவை காப்பாத்துற அப்படிங்கிறான். உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, என்னோட அப்பாவை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்பாவுக்கு எதிரான எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு. சோ அப்பா தான் குற்றவாளின்னு அவங்க தீர்மானம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்ப அவ மேய்ட் கிட்ட, என் அம்மாவை கொஞ்சம் நாளைக்கு நீ எங்கேயாச்சும் கூப்பிட்டு போய் நல்லா பாத்துக்க, நான் இங்கேயே இருந்து என் அப்பாவை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வர ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த மேய்டும், இந்த வீட்டை கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க இல்லையா, இனி நீங்க இங்க தங்கவே முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறா. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தர் வீட்டுல தங்கி என் அப்பாவை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வர வேலையை பாக்குற அப்படிங்கிறா. இப்ப கட் பண்ணி லின் குடும்பத்தோட வீட்டுக்கு போறா. அவங்க இளவரசி வெளியூர் போயிருக்காங்க, வர்றதுக்கு ரொம்ப நாளாகும்னு சொல்லி கதவு சாத்திட்டான். இப்படி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போக இவ மூஞ்சிய பார்த்து கதவு சாத்திடுறாங்க. டேய் நான் வந்ததுக்கான காரணத்தை கூட சொல்லல, ஏன்டா என் மூஞ்ச பார்த்து இப்படி க்ளோஸ் பண்றீங்க, இருந்தாலும் இந்த சூயின் ஓய மாட்டான், எப்படியாச்சும் ஒரு தங்குற இடத்த கண்டுபிடிச்சி என் அப்பாவை வெளியே கொண்டு வர வேலையை பார்க்கணும்னு யோசிக்கிறான். இங்க தப்பே பண்ணாத அப்பாவை பிடிச்சி கேள்வி கேட்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாரு. தப்ப ஒத்துக்காததால சிறை தண்டனை கொடுத்து கொஞ்ச நாள்ல அவருக்கான உண்மையான தண்டனையும் கிடைக்கும் சொல்லி ஜெயில போட்டாங்க. இப்ப நைட்டு ஹீரோயின் சுத்தி அடிச்சு கடைசியா ஹீரோ வீட்டு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் இவன் நம்மள துரத்தி தான் அடிப்பான். டான்லி தான் இருக்க கடைசி வாய்ப்பு, எப்படியாச்சும் அவகிட்ட ஹெல்ப் கேட்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸையாவது மாத்தணும்னு சொல்லி அவ வீட்டுக்கு போறதுக்காக கைத்த போட்டு மேல ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இத கிரவுன் பிரின்ஸ் பார்த்துட்டு ஐயோ அம்மா பேயின்னு ஓடி வந்து ஹீரோ கிட்ட ஒரு பேய் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுறான். பேயா, நீ படிச்சவன் தானே,
இப்படி முட்டாளா இருக்குன்னு சொல்லவும், இல்ல இல்ல உண்மையா தான், சூ குடும்பத்தோட வீட்டுலதான் அந்த பேய் ஏறிட்டு இருந்தது அப்படிங்கிறான் இங்க ஹீரோயினும். ஐயோ சுத்தமா முடியலையே, இப்ப என்னடா பண்றது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாகணும்னு சொல்லி அந்த கைத்துக்குள்ள தலைய வைக்க அது சிக்கிடுச்சு. ஐயோ அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சிட்டான். நீ வருவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவளும் வாங்கிட்டா. இப்ப அவளை கூப்பிட்டு வந்து படுக்க வச்சுட்டு, நீ டேஞ்சர் இருந்தா எதுக்காக நான் வந்து உன்னை காப்பாத்துறேன், உண்மையா உனக்கும் என்னோட ஸ்கேல எடுத்துட்டு போன அந்த பொண்ணுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கு, உன்கிட்ட நிஜமாவே அந்த ஸ்கேல் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இப்ப வெளியே வந்து நிக்கிறான். காத்தடிக்கிறதால ஹீரோயினுக்கு தூக்கம் கலைய கதவை அவன் பவரை யூஸ் பண்ணி சாத்திட்டு வெளியே நின்று யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணி ஹீரோ தண்ணீர்ல லிக்விட ஊத்தி குளிக்க அவனோட உடம்புல லாங்கங்க ஃபுல்லா காயமா இருக்கு. அது எல்லாமே இந்த தண்ணி பட்டதும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரெடி ஆகுது. இப்ப பிளாஷ்பேக்ல அந்த பொண்ணு வெட்டி கிளியால எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அழுதுச்சு இல்லையா, அதனால அவன் கிட்ட ஒரு முட்டை ஷேப்ல ஒண்ணு இருந்தது இல்லையா, அதுதான் அளவுகோலாமா. அதை எடுத்து அவகிட்ட கொடுத்து, இந்த அளவுகோல உயரமான இடத்துல வச்சினா அந்த வெட்டி கிளியெல்லாம் பறந்து போயிரும், திரும்ப இந்த பக்கமே வராது, அதுக்கப்புறமா நீ இதை என்கிட்ட திரும்ப கொடுத்துரு, நான் உன்னை முழுமையா நம்புறேன், நீ கண்டிப்பா இதை பண்ணிட்டு என்கிட்ட திரும்ப கொடுப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படிதான் அந்த அளவுகோலை இவன் கிட்ட கொடுத்துருக்கான். ஆனா ஆல்ரெடி அவங்க அப்பா சொல்லிருப்பாரு, 10,000 வருஷத்துல ஒரே ஒரு டிராகனுக்கு மட்டும்தான் இந்த அளவுகோல் கிடைக்கும், அதனால நீ இது ரொம்ப ப்ரொடெக்டிவா பாத்துக்கணும், யார்கிட்டயும் இதை கொடுக்க கூடாது, தொடவும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவ மேல இருக்க நம்பிக்கையில அவ அழுகிறத பாக்க முடியாம அவனும் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அதை கொடுத்துட்டான். இப்போ அவனோட அப்பாவும் அவனை கூப்பிடுறாரு. அவன் உள்ள வர்றதுக்காக தண்ணிய தொட்டா அது இவனால முடியல, அது ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுது, அந்த அளவுகோல் இல்லாம அவனால வீட்டுக்கு போக முடியாதுல்ல, அவன் இப்படி தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சு அப்பா இவனை திரும்பி கூட பாக்காம போயிட்டாரு. இங்க ஹீரோவும் சீக்கிரமா அந்த அளவுகோலை என்கிட்ட திருப்பி கொண்டு வந்து கொடுத்துரு, அது இல்லாம என்னால வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க தரையில உட்காந்து அழுகிறான். இப்படிதான் 500 வருஷமா ஹீரோ அந்த அளவுகோல் இல்லாம அவனோட வீட்டுக்கும் திரும்பி போகாம இங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்படியே இந்த பார்ட் முடியுது, நாளைக்கு இதோட அடுத்த பார்ட்ல பாக்கலாம். தேங்க்யூ.